ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் ஒரு பக்தர் பெரியவா தரிசனத்துக்காக ரெண்டு மணி நேரம் காத்துன் இருந்தார் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் அவரால் பெரியவால் தரிசனம் பண்ண முடியல இதுக்கு மேலே காத்துருந்தா அவரோட அலுவலக வேலைகள்லாம் தடைப்பட்டுடுங்கிறதுனால கொஞ்சம் இருந்தே ஒரு கும்பிடு போட்டுட்டு வேலையை பார்க்க போயிட்டார் ரெண்டு மணி நேரம் கழித்து மடத்து சிப்பந்தி ஒருவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னு சொன்னார் பெரியவா சொன்னது அப்படியே சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பக்தர் கேட்டார் சத்தாரா ஸ்டேஷனில் போய் பாரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருப்பார் அவரை அழைச்சிட்டு வான்னு சொன்னார் அந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம் அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு பெரியவாவில் தரிசனம் பண்ண கிளம்பிட்டார் ரொம்ப கூட்டமாக இருந்தது பெரியவா லேட்டாக போனால் மேலதிகாரி சத்தம் போடுவார் அதனால தான் கிளம்பி போயிட்டேன்னு மன்னிப்பு கேட்குற பாவனையில் அந்த பக்தர் சொன்னார் பெரியவா அவர் சொன்னதை சட்டை பண்ணினதாகவே தெரியல பட்டுன்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அப்போது அந்த பக்தர் மனசில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருந்தது அவரோட பொண்ணு கல்யாணம் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் பெரியவா அவளுக்கு வயசாகிட்டே போகிறது அப்பா நிறைய பேருக்கு ஜாதகம் அனுப்பி வரன் பார்த்துட்டு தான் இருக்கார் பாதி பேர் பதிலே போடுறதில்லை வர ஜாதகங்களும் பொருத்தமாக இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல பெரியவான்னு சொன்னார் அவ்வளவுதானே சரிப்போ உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் இந்த தெளிவான பதிலில் அந்த பக்தர் அதிர்ந்து போயிட்டார் நான் நடத்தி வைக்கிறேன் இந்த ஒரு பதில் அந்த பக்தர் மேலே பனிமழை பெஞ்ச மாதிரி இருந்தது எதிர்பார்க்காத இன்பத் தாக்குதல் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் சத்தியமாக சொல்கிறேளா அப்படின்னு கேட்டுட்டார் கருணை வள்ளல் மெல்ல சிரிச்சுது அவ்வளவுதான் அந்த பக்தரும் ஊருக்கு போய் வேலையில் மூழ்கிட்டார் ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் மும்பையில இருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் அந்த பக்தரோட அப்பா எப்போவோ எழுதின கடிதத்துக்கு வரன் பொருந்தி இருக்கேன்னு பதில் போட்டிருந்தா மற்ற நடைமுறைகள் எல்லாம் முடிஞ்சு கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்தாச்சு ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் கர்னூலில் ஸ்ரீமடம் முகாமிட்டு இருந்தது அந்த பக்தர் அவரோட பொண்ணு அந்த பொண்ணோட குழந்த இவ எல்லாரும் தரிசனத்துக்காக வந்திருந்தாள் பெரியவா காலடியில் அந்த குழந்தையை போட்டுட்டு பெரியவா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு பெரியவா பிரசாதம் கொடுத்தார் அதை வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு அடி தான் எடுத்து வச்சுருப்பார் பெரியவா விரலை சொடிக்கு கூப்பிட்டா மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தா இந்த குழந்தையை விட்டுட்டு போறியேன்னு சிரிச்சுட்டே பெரியவா சொன்னான் பெரியவாவில் தரிசனம் பண்ணின சந்தோஷத்தில் குழந்தையை தூக்கிக்க மறந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பக்தரோட பெண் ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கிண்டா அப்போ பெரியவா பக்கத்துல பக்கத்தில் ஸ்ரீகண்டன் கிட்ட இப்போ அவருக்கு திருப்தியானு கேளு அப்படின்னார் அந்த பக்தருக்கு ஒன்றும் புரியல அவர் பொண்ணோட பேர் பார்வதியானு கேளு பெரியவா கேட்க சொன்னார் அந்த பக்தர் ஆமா பெரியவா அப்படின்னார் மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு கேளு சதாசிவம் பெரியவா பெயர் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் சரிதானே அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் பெரியவா அந்த பக்தர் கண்களில் பொலன்னு கண்ணீர் வழிஞ்சுது இப்படி ஒரு ஞாபக சக்தியா நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கார் பெரியவா அன்றைக்க அவர் நான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் சத்தியமாக பண்ணி வைப்பலான்னு கேட்டதும் ஞாபகம் வருது சொன்ன வார்த்தையை பெரியவா அப்படியே காப்பாற்றிட்டார் ஆனந்த கண்ணீர் கரைபுரண்டு ஓட பெரியவாளோட பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் அந்த பக்தர் பெரியவாளை மனசார வேண்டின்றாலே போதும் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை